அஞ்சு தேக்ஷா அப்படியே விலக்கி வாங்கின ஆடுது அப்படியே. மட்டன் 300 கிலோ 2,40,000 ரூபா வாடகைக்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குறையும், 35,000 ரூபா குறையும். நாங்க வீடியோல எல்லாம் தெளிவா சொல்லி பார்த்தா அவங்களே புரிஞ்சுவாங்க, ஒரு 2,000 பேருக்கு சமைக்கிறாங்கன்னா இவ்வளவு செலவாயிருக்கா. ஆல் லாங்குவேஜ் தெரியும், ஹிந்தி, மராத்தி, கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி, ஒடியா. அதே மாதிரி தேக்ஷா 1,75,000 ரூபா ஆச்சு, 22,000 ரூபா. நல்வாழ்த்துக்கள். மாஸ்டர் எங்கே கிளம்பிட்டீங்க? வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஹலோ மாஸ்டர், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் வத்தலக்குண்டு ரோட்டில் இருக்க சிகேசி மஹால் இருக்கோம். 225 கிலோ அரிசி, 300 கிலோ கறி, அதாவது ஒரு 1,700 பேர்த்துக்கு வேறு லெவலாக பண்ணுறோம். ஒரு 5 தேக்ஷா பண்ணுறோம். 1 தேக்ஷா வேலை நம்ம வீடியோ போட்டோம். இப்போ 5 தேக்ஷா செஞ்சு 5 தேக்ஷாவும் நம்ம விலையை சொல்கிறோம், என்ன ரேட் ஆகுது. நம்ம நண்பர் ஜெயபிரகாஷ் வந்திருக்காரு, அவர் வந்து 200 பேர்த்துக்கு வெஜ்ஜு பண்ணுறாப்புல நல்லா சூப்பராக அருமையாக பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு 1,700 பேர்த்துக்கு மட்டன் பிரியாணி போடுறோம். 225 கிலோ ரைஸ், 300 கிலோ கறி, ஆவரேஜ் பார்த்தா 250 கிலோ பிரியாணி போடுறோம். குவாண்டிட்டி வந்து வரீங்களா? அப்படியே அதை முழு ரேட்டை சொல்கிறோம். இன்னைக்கு சொல்கிறேன் இன்னொரு விஷயம், முக்கியமான ஆளை கூப்பிட்றோம். ஆனால் அது டெக்கரேஷன் பாருங்க, அப்படியே வேற லெவலா இருக்கு. வேற லெவலா இருக்கு. இப்ப அண்ணனை கூப்பிடுறேன். என் பேர் கார்த்திக். கார்த்திக் அண்ணன் பிசினஸ் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டோம். நம்மளும் 35 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கோம். அப்பாவோடைய தொடர்ந்து நானும் இந்த டெக்கரேஷனே பார்த்துட்டு இருக்கேன். பாரு டெக்கரேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அண்ணன் நம்பரை டிஸ்கஷன்ல கொடுத்துறான் சரிங்களா? ஓகே. என்ன ஐட்டம் போறேன், என்னென்ன போறேன்னு சொல்லிருக்கேன். கிராண்டுக்கு வந்து நீங்க உங்க ரெகுலரா பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஒரிஜினல் ஃபிளார்ஸ் மற்றும் பச்சை பந்தல் எங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே லோ பட்ஜெட் 5,000 உங்களுக்கு 6,00,000, 7,00,000, அது இல்லாமல் 5,00,000 ரூபா வரைக்குமே இங்கே டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய ஃபங்க்ஷன், மினிஸ்டர் ஃபங்க்ஷன் கூட இங்கே நம்ம டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி பெரிய இடங்கள்லையும் போய் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வெளியூர், வெளிநாடுகள் அந்தளவுக்கு கூட போய் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் செஞ்சு தரதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம். நன்றி. இப்போ 5 தேக்ஷாவையும் அப்படியே துணி வச்சு நல்லா தொடச்சுக்கிறோம், புது துணி அப்படியே. இப்போ வந்து நம்ம 150 படி பிரியாணி செய்ய போகிறோம். 5 தேக்ஷா 5 தேக்ஷா ஒரே வேலையா சொல்லிடுறான், ஏற்கனவே சொல்லிடுறேன் பாருங்க. 35 லிட்டர் ரீஃபண்ட் ஆயிரு, கடலில் ரீஃபண்ட் ஆயிரு, அதாவது 18,500 ரூபா நூற்றுங்க ரீஃபைன் பண்ணது. அப்படியே பாருங்கல்ல, நீ 25 லிட்டர் 17,500 ரூபா ஒரே தம்மா அப்படியே 5 லிட்டர் கிலோ. ஆமா, 1 லிட்டர் நிப்பாட்டிட்டு தம்முக்கு ஊத்திக்குவோம். அப்படியே ஊத்துறேன். வேற ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டா மேனின்ற வேலை செஞ்சீங்க. 25 கிலோ பல்லாரி, 2,500 ரூபா அப்படியே, 2,500 ரூபா அந்த காய. நாட்டு புதினா 17 கட்டு 680 ரூபா எடுத்து போடுங்க. 2, 4 லைட்டா சரி, 5 வர மிளகாத்தூள் 2 கிலோ 800 ரூபாங்க. இப்போ வந்து நீங்க இந்த 1 தேக்ஷாவை அப்படியே 5 தேக்ஷாவை டிவைட் பண்ணிக்கங்க, நினைச்சுக்கங்க, இல்லை டிவைட் பண்ணிக்கங்க. தக்காளி 25 கிலோ 750 ரூபா. மட்டன் 300 கிலோ 2,40,000 ரூபா. தயிர் 20 லிட்டர் 1,800 ரூபா. விறகு ரெண்டு குறைங்க. கல்லுப்பு 10 கிலோ 150 ரூபா. கிராம் 400 கிராம் 400 ரூபா. பட்டை 1.5 கிலோ 500 ரூபா. சின்ன வெங்காயம் 30 கிலோ 3,18,800 ரூபா.
பரப்பி விடுங்க. இஞ்சி 23 கிலோ 1140 ரூபா, பூண்டு 30 கிலோ 6000 ரூபா, முந்திரி 400 ரூபா, ஏலக்காய் 2500 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ கிட்ட வேணா பாவா, மூடிய போட்டுக்கலாம். நம்ம இப்ப ஒரு தேக்ஸாக்கு வந்து மொத்தமா 5 தேக்ஸாக்கு உண்டான அளவு சொல்லி நம்ம விலையும் சொல்லி போட்டாச்சு சரிங்களா. கறி மசாலா ஏட்டு செட்டு போட்டு மூடி போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா கறியும் அப்படியே சேர்ந்து கதகதன் தண்ணி விட்டு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பரட்டிக்கலாம். 2வது அடுப்புக்கு அதே போலதான் நம்ம போட்ட எல்லா ஐட்டமும். 3வது அடுப்புக்கு இப்பதான் 4 விறகு வச்சிருக்கோம், பிடிச்சி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் எதுவும் போடலங்க. மிளகாத்தூள் என்ன நீல வணங்கிக்கிட்டு இருக்கு. காலத்தை கொழுந்து ஊட்டி எரிச்சுக்கிட்டு இருக்காரு, ஊரே எரிச்சுக்கிட்டு இருக்காரு. எஸ் சார், அப்பா அப்பா பேச முடியல, அவருக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. ராம கட்டியை வாங்கி பேச்சு விட்டோம். ஆடு வண்டி பின்னாடியே நிற்குது சரிங்களா. எடுத்து எடுத்து உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நமக்கு 2 கறி கொடுத்துட்டாங்க, 3வது ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால 10 வருஷம் ஒன்றும் ரெடி ஆகல. ஆமாம், ரெடி ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 2 ரெடி ஆகட்டும், ஒன்று ஒன்றா போடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ நமக்கு ஆவி வருது, திறந்து விட்டு கிண்டி விட்டுக்கலாம். மீசையை முறுக்கி விட்ருக்கீங்க. முறுக்கியிருக்கா? ஆமாம். சரி சரி சரி. லெமன் சாறு 100 பழம் 450 ரூபா, தண்ணி ஃபில்டர் தண்ணி 333 லிட்டர் 5 தேக்ஸாவுக்கு 1500 ரூபா. ஒன்று, ரெண்டு, மூணு, ஒரு தேக்ஸாக்கு 3.5 333 லிட்டர் தத்தாடா 5 தேக்ஸாக்கு ரெடி. வெறும் கறி 60 கிலோ இருக்கும்போது கிண்டம் இல்லை, மொட்டிலாம் அழைச்சி தண்ணி ஊற்றுனா ஃப்ரீயாக இருக்கு. அரிசி போட்டால் கிண்டம் ஃப்ரீயாக இருக்கு. கிண்டு கிண்டி விட்டு மூடியை போடுங்க. நமக்கு மண்ணில தான் இருக்கு சரிங்களா. இப்ப ஒரு சில இடம் வந்து நல்லா கிரிப்பா இருக்கும், ஒரு சில இடம் போலா இருக்கும். வைக்கும் போது கிரிப்பா தெரியும். நம்ம வெயிட் கொடுத்து கொடுத்து கிண்ட கிண்ட அதை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இரும்பு ஆங்கில உள்ள இறங்கிடும். ஏற்கனவே நம்ம ஒரு தடவை அப்படிதான் நம்ம பார்த்துருப்பீங்க நீங்க வீடியோல. இப்போ நம்ம கல்லும் அண்டம் கொடுத்து இரும்படுக்கும் வச்சாச்சு, ரெண்டுமே வச்சிருக்கோம். இன்னைக்கு பழகன எங்கள்கிட்ட வரவங்க கூட தைரியமா நின்று சுத்தி கிண்டி அடிச்சு போய்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது கல் அணவுல நாங்க நின்றுக்குவோம், அணல் தாங்காம. ஆமா, ரேக்ஸா கல்லுலயும் நிக்குது, இரும்புலயும் நிக்குது, ஒரு பொட்டு கூட நகராது. எவ்வளவு வேண்டாலும் வெயிட் ஏத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் தாங்கி நிக்குது. ஆமா, மொளம் வந்துருச்சு, அரிசி 225 கிலோ ஊறிடுச்சு. அப்படியே போடலாம். 225 கிலோ 5 தேக்ஸா வரிசையா அரிசி 225 கிலோ 22,000 ரூபா. 1 நிமிஷம் அரிசி சுடுவரை குடிக்கிட்டு அப்பதான் உடையாது. இப்போ நம்ம வாட்டர் மெஷர்மெண்ட் வந்து நம்ம தேக்ஸாக்கும் பட்டாக்கும் ஒரு மெஷர்மெண்ட் வைப்போம். அதாவது தேக்ஸா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்ல சூடு அந்த அனல்லே இருக்கனால தேக்ஸாக்கு எப்பயுமே குறைச்சி தான் அடிக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம வாட்டர் மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சுட்டோம். இந்த இஞ்சி பூண்டுலாம் அரைக்க தெரியாதவங்களாம் புதுசாக வேலைக்கு வரவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறக்கா என்ன செய்வாங்க, இந்த பழைய ஆளுங்க என்ன செய்வாங்க, நீ அரைன்னு சொல்லுவாங்க. அவங்க தண்ணி எப்படி ஊற்றணும்னு தெரியாமல் தண்ணி ஊற்றி சோச சோதனை அரைச்சிருவாங்க, அது ஒரு விஷயம். ரெண்டாவது இப்போ நம்ம 45 கிலோ அரிசி தான் போட்டிருக்கோம்.
45 கிலோ அரிசி போட்டுட்டு கறி 60 கிலோ கறி போட்டுருக்கோம். அப்போ 60 கிலோ கறி நான் என்ன கேட்டீங்கன்னா கறியிலேருந்து தண்ணி விடும். இப்போ மசாலாவும் கொஞ்சம் நமக்கு தண்ணியை அரைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வாட்டர் மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சாலுமே அந்த தொழிலில் இருக்கவங்க என்ன செய்வாங்க, அந்த கரண்டியை போட்டோன்னுமே கண்டுபிடிச்சிடலாம் இந்த அரிசிக்கு இந்த தண்ணி வந்து கூட இருக்க மாதிரி தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு ரெண்டு படி அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் நம்ம ஒரு படி சேர்த்து மூணு படியாகவே எடுத்துடணும், தப்பு கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் அரிசி தம் போடும்போது உங்களோட பதவியோ சொல்லியிருக்கோம், அரிசி பதம் பார்த்து தான் தண்ணி போடுவோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், கரெக்டான முறையில் இருந்தால் தண்ணி ஊற்ற தேவையில்லை, இல்லை பதம் பத்தலை தேவைப்படுத்துனா சொன்னால் அதில் பாதி ஊற்றிக்கலாம், இல்லை முழுசாகவே ஊற்றக்கூடிய அளவுக்கு அரிசிக்கு பதம் இருக்குன்னா முழுசாக ஊற்றிக்கலாம். இது ஒரு பெரிய இதே கிடையாது சரிங்களா, அந்த தொழில் அந்த இது இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிடும். இப்போ உப்பு வரப்பு பார்த்துக்கலாம், கீழ பாருங்க சுத்தமா விறகே இருக்காது, மணல்ல தான் தம் போடுறோம் சரிங்களா. யாரு இருந்தாலும் இந்த சாப்பாடு ஆக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன இலை 40 இலை 200 ரூபா அப்படியே போட்டுக்கலாம். 5 தேக்ஸாக்கு எரிச்சுட்டா வீணா போயிடும். இன்னைக்குமே ஒரு ஆள் 3 பேரை தேவையில்லை, ஒரு ஆள் தம் போட்டுடலாம், ஏன்னா கீழே நமக்கு எரியல புரியுதா. ஒரே ஆள் கிண்டி ஒரே ஆள் மூடியை போட்டு தம் போடலாம், பயப்பட வேண்டியதே இல்லை. போட்டா தக்காளியா நல்லா கிண்டி விட்டுருவேன். வா மாமா, வாங்க மாமா, அலைசலாம் வாங்க மாமா, வைக்க நெய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டுக்கிறோம். துணி ஒன்று ரெடி பண்ண ராஜா, ராஜா துணி ஒன்று அப்படியே உடச்சு காமிட்ட, உடச்சு காமிட்ட கறியில் என்ன இல்லையப்பா போயிடுச்சு கறி. இதில் அவர் தான் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தார் நம்ம சாப்பாடை. அப்படியே என் சம்மந்தி நல்லா சொல்லியிருக்காரு உங்களை பற்றி, எனக்கு ஆவலாக இருக்கும் உங்கள் சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்ட்டு. போடக்கூடிய இன்க்ரீடியஸ் அதாவது ஆல்டர் பண்ணுறது அதை பூரா நம்ம போட்டுக்கலாம் வாங்க. இதாங்க ஒரு அழகு இப்போ நம்ம சிறப்பாக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அதாவது இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம கொடுத்து செஞ்சு சொல்லியிருந்தாங்க. அதாவது 320,000 ரூபா ஆச்சு நான் போட்ட ஜாமான் பூரா சரிங்களா. அதேமாதிரி தேக்ஸா 175,000 ரூபா ஆச்சு. 5 தேக்ஸா அப்படியே விலைக்கு வாங்கினோம்னா 500,000 ரூபா சாப்பாடோட சாப்பாடோட நல்லா சொன்னீங்க. 100,000 ரூபா வாடகைக்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குறையும், 175,000 ரூபா குறையும் குறையும். பிரியாணி மட்டும் 320,000 ரூபா ஆகும். அப்படியே கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா கரெக்டா இருக்கும். நீங்க நினைக்கலாம்
என்னடா அது எல்லா ஐட்டமும் ரேட்டை சொல்லி இது பண்ணி போடுறாங்கன்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணோடனே பாய் நான் ஒரு 500 பேத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் எவ்வளோ எனக்கு மெஷர்மெண்ட் மாஸ்டர் அமௌண்ட் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் வீடியோவில் எல்லாம் தெளிவாக சொல்லி பார்த்தா அவங்களே புரிஞ்சுவாங்க ஒரு 2000 பேத்துக்கு சமைக்கிறாங்கன்னா இவ்வளோ செலவாயிருக்கா அப்போ நம்ம இவ்வளோ ஏற்பாடு பண்ணணும் இவ்வளோ பேர்த்த நம்ம இது பண்ணுன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அவங்களே ஆலோசனை பண்ணி கால்குலேஷன் பண்ணிக்கிறாங்க இதில் ஒரு கிலோக்கே நீங்கள் கால்குலேஷன் போட்டுடலாம் போட்டு நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம் ஒரு 5 லட்சம் ரூபா பொறுப்பா கையில கொடுத்தாங்க ஆனா நம்ம ஒரே பங்கன் தான் பார்த்தோம் முத நாள் கூட பங்கன் வச்சாங்க ஒரு பாத்தியா ஓதுவாங்க தம்பிய மச்சனன் தான் அனுப்பிச்சு விட்டு நம்ம இங்க பொறுப்பா இருக்கோன்னு சொல்லி நம்ம ஒரே பங்கன் தான் நான் பார்த்தேன் எங்க போனாலும் சரி ஒரு பங்கன் தாங்க பார்ப்பேன் அப்பதான் சிறப்பா இருக்கும் அதனால முத நாள் வந்து அவங்க முருதாக பாத்தியாக்கு வந்து 250 பேத்துக்கு கேட்டிருந்தாங்க எங்க நேம் தம்பி வருவாரு ராஜா வருவாங்க நல்ல முறையா செஞ்சு கொடுப்பாங்க நான் இங்க இருந்து மெய்டன் பூரா பாக்கணுங்கமே சரின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு போய் முத நாள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாச்சு நல்ல பேர் கிடச்சிருச்சு கல்யாணத்தனைக்கு எங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருச்சு இவங்க வந்து கல்யாணத்தையும் வலிமாவையும் ஒன்றா வச்சுருந்தாங்க வச்சு சிறப்பாக செஞ்சு சூப்பராக செஞ்சுட்டாங்க மன நிறைவாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து வந்து அண்ணன் வந்து மசாலா வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டாங்க சரிங்களா மசாலா வீடியோவில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து வந்துருச்சு இருந்தாலும் நானும் சொல்லிக்கிறேன் ராஜாபாய் சொல்லிக்கிறேன் கிறிஸ்மஸ் வாழ்த்து அதோட சேர்ந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிஞ்சு நல்வாழ்த்துக்கள் ஆமா எல்லா அனைவருக்கும் 2024 வந்து எல்லா மக்களும் நலமா இருக்கணும்ன்ற ஒரு குறை இருக்கக்கூடாது ஆமா சின்ன விஷயம் நம்ம மச்சனை நல்லா சம்பாரிச்சு குதிரை ஒண்ணு வாங்கியிருக்காரு பாருங்க வெள்ள குதிரை வாங்க சொன்னா நன்றி வணக்கம் பாட்டுலாம் பாடாதீங்க பாட்டுலாம் போடுங்க காப்பி ரைட் விழுந்துரும் பாட்டு பாடினீங்கன்னா இறங்கிருங்க ஆனா ஆடுதுங்க இறங்கிருங்க இறங்கிருங்க